வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஜிஏஎஸ். இன்றைக்கி நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வந்திருக்காங்க, மிஸ்ஸஸ் ஜெயந்தின்ட்டு. ஸோ 30 வயசு ஆகுது. இவங்க என்ன ஆயிருக்காங்கன்னா, கீழே விழுந்திருக்காங்க, பைக்கில் போகிறப்ப கீழே விழுந்திருக்காங்க. ஸோ விழுந்திருக்கிறப்ப டைரெக்டாக பேக்கில் ஃபால் ஆகி விழுந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பெயின் இருந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக ஆன் அண்ட் ஆஃபாக பெயின் இருந்திருக்கு. டைலெல்லாம் தடவி அப்படியே மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கொஞ்சமாக டே ஆக 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 என்ன ஆயிருக்குன்னா, கொஞ்சமாக அப்படியே சிவியர் பெயின் ஆகி அது கால் வரையும் பரவி இருக்கு இவங்களுக்கு. ஸோ கால் வரையும் பரவே, ஸோ ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு ஒருத்தர் ரெஃபர் பண்ணிங்க வந்தாங்க. இவங்க சிஸ்டர் ஆல்ரெடி இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க அதனால் இங்கே கன்சல்டேஷனுக்காக வந்திருந்தாங்க. ஸோ நம்ம கன்சல்டேஷன் பண்ணி டயக்னோஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா, சிவியர் பேக் பெயின் வித் ரேடியேட்டிங் டிஸ்க் பல்ஜ் இருந்தது. ஸோ அதனால் என்ன கேட்டோம்னா, எம்ஆர்ஐ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். எம்ஆர்ஐ எடுத்ததில் பார்த்தீங்கன்னா L5 S1 L4 L5 டிஸ்க், L4 L5 கம்ப்ளீட் டேர் ஆயிருக்கு அந்த விழுந்த ஃபோர்ஸில். L5 S1 டிஸ்க் பல்ஜ் மட்டும் நல்லா சிவியராக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு இடத்துல ஆயிருக்கு. அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வீக்ஸ் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 4 வீக்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் பிளான் பண்ணி இந்தந்த ப்ரோட்டோக்கால் இதான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து, இன்றைக்கி வந்து 3rd week. ஸோ நம்மளுக்கு முதல் நாள் மார்க் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு வேஸ் ஸ்கோர்னு சொல்லுவாங்க, 0 to 10, அதில் மார்க் பண்ணுறப்ப 5 to 6 இருந்தது இவங்க வேஸ். ஸோ இன்றைக்கி வந்து 3rd week வந்து ஆல்மோஸ்ட் 1 to 2 வந்திருக்கு. இன்னும் 4 வீக்ஸ் பிளான்ன்றதுனால இன்னொரு 1 week மேக்ஸிமம் இந்த ஸ்கோரை வந்து நாங்கள் 0 கொண்டு வரதுக்கு மேக்ஸிமம் எப்படி என்ன பண்ண முடியுன்றதை பார்ப்போம். ஸோ எனிவே, இன்றைக்கி என்ன ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு பண்ண போகிறோம் இந்த 3rd week, அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் எஃபெக்ட் எப்படி இருந்தது, இது வலி குறைஞ்சதா இல்லையா, அப்படி எவ்வளோ எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றது அவங்கள்ட்டே நம்ம கேட்போம் என்ன சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம ரிலாக்ஸ்டாக இருங்க. இந்த சைடு என்ன பார்த்த மாதிரி படுங்க, ஒரு சைடு திரும்பி படுங்க. இப்படி வந்து கொஞ்சம் நல்லா முன்னே வந்துடுங்க. இந்த காலை நீட்டுங்க மேம். இந்த சைடு வரீங்களா மேம்? நீங்கள் அப்படியே இருங்க மேம். மேம் நீங்கள் இப்படி வந்துடுறீங்களா? லூஸாக விட்டுருங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. அப்படியே வைங்க, அப்படியே இருங்க மேம். ஒன் மோர் டைம் அந்த சைடு திருப்ப. இந்த காலை நீட்டுங்க, இந்த இப்படியே வச்சுக்கோங்க. லூஸ் ஆகிட்டுருங்க மேம். அப்படியே கையை கீழே வச்சுக்கோ. கூப்பிடப்படுங்க மேம். லூஸ் ஆகிட்டுருங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. லூஸ் ஆகிடுங்க. ரிலாக்ஸ்டாக இருங்க மேம், லூஸாக விட்ருங்க. திரும்பி படுங்க மேம். ஓகே இல்ல? ஓகே, லூஸ் ஆகிட்டுருங்க. லூஸ், ரிலாக்ஸ்ட். லூஸ் ஆகிடுங்க, ரிலாக்ஸ்ட்.
ஓகே எழுந்து உட்காரீங்களா? ஓகே உட்கார். அப்படியே லூஸ் ஆகிட்டுருங்க, ரிலாக்ஸ் பண்ணிட்டு லூஸ் ஆகிருங்க, உடம்பு லூஸ் ஆகி அவ்வளோதான். அப்படியே லூஸ் ஆகிட்டுருங்க. கொஞ்சம் வெளியே நடந்து பாருங்களேன், நல்லா நடங்க வெளியே. மேம் இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட்டோட தேர்ட் வீக், இப்போ இப்போ முதல்ல நாள் இருந்ததுக்கும் இப்போ இந்த மூணாவது வாரத்துக்கு எப்படி இருந்ததுக்கும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா பெட்டராக. ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது வலி, இப்போ எப்படி இருக்குது அது சொல்லுங்கள். ஓகே, எனக்கு ஃபஸ்ட்டு வரும்போது எனக்கு வந்து பேக் வந்து வலிக்கும், ரொம்ப நேரம் உட்கார முடியாது. ப்ளஸ் நான் உட்காந்து எழுந்துக்கும் போது எனக்கு இந்த ஒன் சைடு மட்டும் இந்த ஹிப்லேருந்து கரெக்டாக அந்த ஒன் சைடு வந்து ஃபுல்லாக நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்கும். உட்காந்து எழுந்துக்கும் போது, படுத்துட்டு எழுந்துக்கும் போது, நான் அப்புறம் நடந்துட்டால் சரியாக போயிடும், அகைன் மறுபடியும் உட்காந்து எழுந்துக்கும் போது இந்த மாதிரி பெயின் இருக்கும். இப்போ இங்கே ட்ரீட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ தேர்ட் வீக் இப்போ ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கு எனக்கு. இப்போ வந்து ஒரு 2% இருக்குது. இப்போ அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமாம், ஆ செய்ய முடியுது ஃபஸ்ட்டு. ஆ பரவாயில்ல. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் டே 24 hours இந்த பெயின் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் உட்காந்து எழுந்துக்கும் போதெல்லாம். இப்போ அந்த மாதிரி கிடையாது. சம்டைம் எப்பவுமே இருக்கிறது இல்லை, நல்லா குறைஞ்சிருக்கு. இப்போ எப்படா ஒரு நாளைக்கு ஒரு 4 times 3 times சம் ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணி உட்காந்து, ரொம்ப நேரம் ஒரு 1/2 hour மேலே உட்காந்துட்டே இருந்துட்டு எழுந்துக்கும் போது மட்டும்தான் வலிக்குது. ஃபஸ்ட்லாம் கொஞ்ச நேரம் உட்காந்து எழுந்தாலும் ரொம்ப வலி, அந்த மாதிரி நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ.